सर्वलोकाधिपा नमस्कारम सर्वसृष्टिगणे नमस्कारम तरैकडल उयिर्वाल सगलमुम पडैत्त दयाबर पिदावे नमस्कारम तरैकडल उयिर्वान सगलमुम पडैत्त दयाबर पिदावे नमस्कारम कई तट्टी पाडुवोम मुंडागट्रो माची मायुं तुदियो
ஐயா எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு ஓ உம்மை ஆராதிக்கின்றோம் நாங்கள் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே மகிமைக்கு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து என்னை மறவாத மறாத நேச சொல்லுங்க நன்றின்னு ஒரு வார்த்தை அவரை பார்த்து சொல்லுவோமா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு வார்த்தைய பரலோகம் கேட்கட்டும் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி என்னை மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பிரயாசம் மறக்கப்படுவதில்லை அவர் சரியாய் நினைவு கூறுவார் ஆமென் வலதுகரத்தை எல்லாரும் உயர்த்தி அந்த பாடல் வரிகளை ஒரு ஜபத்தை போல உணர்ந்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து என்னை மறவாத தெய்வம் மகிமைக்கு ஒரு ஜபத்தின் வரிகளா சொல்லுங்க என்னை மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு மீண்டும் ஒரே ஒரு முறை ஆசையா எல்லாரும் இணைந்து என்னை மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே அல்லேலூயா நல்ல ஆண்டவரை ஆராதிப்போம் ஒரு பாடலை பாடுவோம் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்முடைய ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம் என்ற பாடலை நல்லா ரெண்டு கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கை தட்டி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள்
வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையா தெரிந்தெடுத்தி மரணத்தின் விழிப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர் உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விழிப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னையே நல்லா சேர்ந்து எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம் வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி பாதைகள் என்னை சூழ்ந்த சேர்ந்து பாடுங்க செட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னையே சொல்லுங்க கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம் தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று நல்ல கைத்த கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னைய வாய்களை திறந்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் மாலையும் கூடி வந்தோம் பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை சொல்லுங்க எல்லாரும் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மாலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை மறவா அவர் கிருபை என்னிய
செய்த நன்மைக்காக நான் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்களை மறவாத அவர் கிருபைய நாங்கள் எண்ணியே துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நல்லவராய் இருந்து வருகிறார், எத்தனை பேரை மறக்காம கிருபை செய்து வருகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நல்ல ஆவியில பலத்தோடு ஆண்டவரே, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்ன ஜீவனின் பாதையில திருப்பி விட்டீரே. ஆமென். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவா இருந்த எங்களை ஆமென் கர்த்தரின் வெகுவா தண்டித்தும் என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாலை ஆராதனையில வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற நாட்கள் இன்னைக்கு முடக்கப்பட்டிருந்தாலும் இந்த வாரத்தின் இந்த நடு பகுதியில நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆமேன். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க. ஆமேன். திரும்பி பார்த்தா கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமாய் செய்திருக்கிறார். ஆமேன். என்னைக்கோ நம்மளுடைய ஜீவனை பிசாசு தொட்டிருக்கணும், நம்ம வாழ்க்கையை தொட்டிருக்கணும், குடும்பத்தை தொட்டிருக்கணும், நம்ம வியாபாரத்தை அழிச்சிருக்கணும். ஆமேன். என்னைக்கோ நம்முடைய சுகத்தை கெடுத்திருக்கணும், என்னைக்கோ தேவன் கொடுத்த ஆறுதலை கெடுத்திருக்கணும். ஆனா ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் பாதுகாத்தாரு, ஆண்டவர் கூட இருந்தாரு, ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு. ஆமேன். அவர் செய்த நன்மைகளை வாய்களை திறந்து ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை என்னையே. கை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுவோம். கர்த்த செய்த நன்மைக்காக நன்றி நம்மை மறவா அவர் கிருபை என்னையே. அந்த வார்த்தையை மறுபடியும் கர்த்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் நம்மை கிருபை என்னே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தான் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்ததான் நம்மை காத்ததா. சொல்கிறவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் அவர் கிருபை. நல்ல வாய்களை திறந்து அவர் நல்லவர், அவர் அவர் கிருபை அவர் கிருபை. ஆமே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன்னை கேமியா அவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன்னை கேமியா சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் புடரியை
எனக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று சங்கீதம் 18:40 வசனம் சொல்கிறேன். என் சத்துருக்களினுடைய பொடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தாரா? நான் பின்னிட்டு போவதில்லை. என்னை பாதுகாக்கிற தேவன் என் பட்சத்தில் இருப்பதனால் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். தேனீக்களை போல என்னை சுற்றி வந்திருந்தாலும் என் பட்சத்தில் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் கர்த்தர் என் கூட நல்ல கையை தட்டி ஆவியில் நிறைந்து இயேசுவே என்ன தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், வியாகுலங்கள், நம்பிக்கற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ ஜனத்தினுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நல்ல கையை தட்டி உண்மை உள்ளவர், என்னை நேசிக்கிறவர், எனக்காக நிச்சயம் தேவன் ஒரு அற்புதங்களை எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல ஆவியில் நிறைந்து நன்றி செலுத்துகிறோம். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நீங்க நடத்தின பாதைகளுக்காக நன்றி. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை ராஜா, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றே ஒரு முறை சத்தமா, உங்க கிருபை ஆமென், உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை மூன்றாம் அதிகாரம் அதனுடைய 7 வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மை படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, எவர்கள் கண்களுக்கு முன்பாக? சகல ஜனங்களுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சங்கடப்படுத்தினவர்களின் கண்களுக்கு முன்பாக, சத்துருவின் கண்களுக்கு முன்பாக, சொந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். அதன்படி தேவன் உங்களை இந்த ஆண்டு மேன்மைப்படுத்துவாராக. என்னை மேன்மைப்படுத்துவேன் என்று என்னோடு பேசின ஆண்டவர், அந்த வார்த்தையை சொல்ல சொன்னவர், இந்த இரவும் அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் மீதும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, சங்கடப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. 3:7 மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினவர், 4:14 உடனே அன்றே எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்க கர்த்தர் யோசுவாவை அந்நாளிலே எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தினார். அன்றைக்கே சொன்ன நாளிலேயே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அது ஏதோ 10:7 அது 14:4 20:14 அல்ல, 4:14 3:7 கர்த்தர் மேன்மைப்படுத்துவாரானால் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இந்த வருஷம் இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் இனி சீக்கிரமாய், இனி ஒன்றும் தாமதம் இல்லாதபடிக்கு தேவன் துரிதமாய் யோசுவாவை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி, மோசேக்கு ஜனங்கள் பயந்து இருந்தது போல, யோசுவாவுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பயந்து இருந்தது போல கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினாரே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அதே போல மேன்மைப்படுத்துவாராக. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இனி தாமதிப்பது இல்லை. மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர், மரிக்க வேண்டிய மோசே, வளர வேண்டிய யோசுவா, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஊழியக்காரனாகிய மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்தவனை கர்த்தரின் ஊழியக்காரனாய் மேன்மைப்படுத்தினது எது? காட்ஸ் ப்ராமிஸ், காட்ஸ் கமிஷன், காட்ஸ் கமாண்ட்மெண்ட், காட்ஸ் ரிட்டன் வேர்டு. இந்த 4 காரியம்
அவனை மோசேயின் ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தரின் ஊழியக்காரன் என்கிற மேன்மைக்கு தேவன் கொண்டு போனார். கடந்த நாட்களில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 23 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் மேன்மையாய் உயர்த்தப்பட்டவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று 1 நாளாகமம் 29 அதிகாரத்தினுடைய எல்லா வசனங்களிலிருந்தும் 1 கடைசி வரைக்கும் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்தப்பட்டவன் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் உடையவனாய் இருப்பான் என்பதை ஒரு 6 காரியங்களை சொன்னேன். ப்ரிஃபரன்ஸ், perfect giving, praising, permanent prayer, passing it to, pass over. அடுத்தவர்களுக்கு கையளிக்கிறதுலையும் கவனமாக இருந்தான் அங்கே தாவீது. மேன்மைப்படுத்தப்பட்டவன் இப்படிப்பட்ட ஜீவியம் செய்வான் என்பதை கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த நாளில் ஆண்டவர் என் இருதயத்தில் போட்ட ஒரு 3 சம்பவத்தையும் புதிய ஏற்பாட்டில் 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தையும் உங்கள் கண்கள் முன்பாக நிறுத்தி கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். அதில் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எஸ்தர் 2 அதிகாரம் அதனுடைய 17 வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான், பட்டத்து ஸ்திரீயாய் மாற்றினான். எஸ்தர் ராஜாத்தின் நிமித்தம் சகல நாடுகளுக்கும் தேசங்களுக்கும் அகாஸ்வே ராஜா சலக்கரணை செய்தான். ஒரு ராஜாத்தியை, வஸ்தியை தள்ளி அவள் ஸ்தானத்தில் எஸ்தரை மேன்மைப்படுத்தினாள். தகப்பன் தாய் இல்லாதவளை, ஒரு அனாதை பிள்ளையா இருந்தவளை, தன்னுடைய சிறிய தகப்பனுடைய வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட எஸ்தரை 127 நாடுகளுக்கு எஸ்தர் 1 அதிகாரம் 1 வசனத்தில் இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் 127 நாடுகளுக்கும் ராஜஸ்திரியாய் அரசாட்சி செய்யும்படி அவளை எஸ்தர் மேன்மைப்படுத்தினார். இல்லாதவளை, சூழ்நிலை அவளுக்கு சாதகம் இல்லை, சந்தர்ப்பம் அவளுக்கு சாதகம் இல்லை, அவளுடைய கையில் பணம் இல்லை, மேன்மைப்படுத்த ஆள் இல்லை, அவளை பலப்படுத்த தகப்பன் தாய் இல்லை, ஒரே ஒரு மனிதன் மொர்தெக்காய் மாத்திரம் இருந்தது நிமித்தம் அவனின் ஜபம், மொர்தெக்காய் என்றாலே தூபம் என்ற அர்த்தம், ஜபத்திலேயே எஸ்தரை வளர்த்தது நிமித்தம் அப்படி ஒன்றுமே இல்லாதவளையும் 127 நாட்கள் கர்த்தர் ஒரு ராஜாவை கொண்டு மேன்மைப்படுத்துவாரானா? இந்த இரவு வேளையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை உயர்த்தி விடுகிறதற்கும் யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஜபம் ஒன்றுதான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்வீர்களானா? இந்த இரவும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளில் இருந்து இருக்கிறது போல அழைக்கிறவர், முடியாதவைகளை முடிய பண்ணுகிறது. 1 நாளாகமம் 29 அதிகாரத்தின் 16 வசனத்தில் வாசித்தோம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகுமானால், இந்த இரவும் நீங்கள் ஒன்றும் இல்லை யாரும் இல்லை என்று சொன்னாலும் உங்களை மேன்மைப்படுத்த என் ஆண்டவராலே முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவீங்களா? எஸ்தரை மேன்மைப்படுத்தினவர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். எஸ்தர் 6 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். எஸ்தர் 9 அதிகாரம் 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மொர்தெக்காய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெக்காய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள்.
கர்த்தர் மொர்தெக்காயை மேன்மைப்படுத்தினார். எஸ்தர் 10 அதனுடைய 3 முதல் பகுதியை மாத்திர வாசிக்கலாம். யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2 யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனும் இருந்தது. ராஜாவுக்கு 2 அகாஸ்வேர் ராஜாவுக்கு 2 ஆனான் என்று போடப்பட்டிருக்கிறார். ஒரு கர்த்தர் எஸ்தரை மேன்மைப்படுத்தினது போல இதே எஸ்தரின் புஸ்தகத்தில் மொர்தெக்காயை அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த ஒருவனை சத்துரு அவனை அழித்து போட வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அதே தேசத்தில் ராஜாவுக்கு 2 ஸ்தானத்தில் உயர்த்தி பெரியவனாய் மாற்றினார். மொர்தெக்காயினால் உண்டான பயம் சகல ஜனங்களையும் பிடித்தது போல இந்த இரவும் ஒருவேளை வாசலிலே உட்கார்ந்திருக்கிறேன், அறியப்படாத இடங்களிலே அமர்ந்திருக்கிறேன், பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறேன் என்று சொல்வீர்களா? மொர்தெக்காயை மேன்மைப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களையும் இந்த இரவு மேன்மைப்படுத்துவாராக. அல்லேலூயா. எஸ்தர் 3 அதனுடைய 1 வாசிப்போம். இந்த நாட்களுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு காரியம். எஸ்தரின் புஸ்தகத்துல 3 மேன்மைப்படுத்தின சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லாதவளை உதவியற்றவளாய் இருந்த எஸ்தரை மேன்மைப்படுத்தினது. ஹாப்பியா இருக்கு ஆண்டவரே. வாசல்ல இருந்தவன் ஜபம் ஜபம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் மொர்தெக்கா என்றாலே ஆவியானவருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. வாசல் முற்றத்தில் எஸ்தரின் நலன் விரும்பும்படி, நன்மையை தேடும்படி, அவளுக்கு நலமான காரியம் பெற்றுக்கொள்ளும்படி அங்கே அன்னை கன்னிமாட முற்றத்தில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தவன் மொர்தெக்காய். அவனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினா அதுவும் ஹாப்பியா இருக்கு பிரதர். அது என்ன, ஆமானாகிய ஆகாகியனையும் மேன்மைப்படுத்தினாரே ராஜா. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மளை மேன்மைப்படுத்துறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சத்துரு அதே நேரத்தில் இடையில வந்து குறுக்க வந்து பிசாசும் எதிரியையும் எஸ்தரை மேன்மைப்படுத்தினால் ஹாப்பி. இல்ல எதற்கும் அஞ்சாத மொர்தெக்காய் மேன்மைப்படுத்தினாலும் ஓகே. எதிரியை மேன்மைப்படுத்தலாம் ஐயா, இதெல்லாம் நியாயமா? நமக்கு பல நேரம் பல கேள்விக்குறிகள் இப்படி வரும். இவெல்லாம் என்ன, இவ்வளவு பஞ்சாயத்தை கூட்டுறவன், இவ்வளவு தப்பு பண்ணி சலையிறான், இவ்வளவு கொள்ளடிக்கிறான், இவ்வளவு லஞ்சம் வாங்குறான், இவ்வளவு குடிக்கிறான், இவ்வளவு துன்மார்க்கமான வேலை செய்கிறான், இவனையும் மேன்மைப்படுத்திக்கிட்டு தானையா இருக்கான். ஒரு பிசாசு, ஏசப்பாவை பிசாசு உபவாசம் பண்ணுகிறது நாட்களில் வனாந்தரத்துக்கு ஆவியானவர்கள் கொண்டு போகப்பட்ட போது 39 முடிஞ்சு 40 ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் பிசாசு 3 சோதனையை கொடுத்து, இந்த முழு உலகத்தையும் உன் கையில் நான் தரேன், எனக்கு முன்னாடி என்ன செய்ய, வணங்கிக்கோ. சிம்பிள் திங், சாஸ்தாங்கமாக பணிந்து வணங்கிக்கொள், நான் உன்னை நான் மேன்மைப்படுத்திடுவேங்கிறான் பிசாசு. அப்போ இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ள எல்லா சம்பத்துகளும் உலகத்தும் உலகத்தில் உள்ளவைகளும் யாருடையது? ஆம், அதை அவன்கிட்டருந்து வாங்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்க வைத்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பிள்ளையாக நிற்கிறோம் அவன் கையிலேருந்து பிடுங்கிறது. அப்போ உலகத்தின் அதிபதியை வணங்குறவனுக்கு உலகத்தின் அதிபதி மேன்மை கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? கொடுக்க தான் செய்யும். அப்போ சத்துருவால் சில மேன்மைகள் வரும், ஆண்டவன் சில நேரம் அதை அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் சரி செய்யறதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களையும் என்னையும் பர்ஃபெக்டான மனுஷனா மனுஷியா மாத்தி அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னும்படிக்காகத்தான் சிலரை நம்ம கண்களுக்கு முன்னாடி இந்த ஆளெல்லாம் மேன்மைப்படுத்துறாரு, இவன் இவ்வளவு துன்மார்க்கமா செய்யறான், இவ்வளவு விரோதமான காரியங்களை செய்யறான், இவனையும் மேன்மைப்படுத்துவார். ஆனா அந்த மேன்மை கொஞ்ச காலந்தான். 3:1 தான் மேன்மை. ஆனால் 8 வருகிறதற்கு முன்பாகவே கர்த்தர் முழு சத்துருவையும் அழித்து எல்லா கண்களுக்கு முன்பாக எஸ்தரையும் மொர்தெக்காயையும் மேன்மைப்படுத்தினது உண்மையானார்.
கொஞ்ச காலம் பிசாசானவன்களோடு போராடலாம், அவனை மேன்மைப்படுத்தும் போது நீங்கள் கோபப்படாதீங்க, எரிச்சல் ஆகாதீங்க, வருத்தப்படாதீங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க. என்னை இந்த பாதை வழியாய் கொண்டு போகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவன் கண்களுக்கு முன்பாகவே உங்களை மேன்மைப்படுத்துகிற காலம் வருகிறது. நல்லா கைத்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்குரிய காரணம் என்ன? ஒரு மனுஷனை கத்தர் மேன்மைப்படுத்துறார்ல, எதுக்கு மேன்மைப்படுத்துறார்? ஒரு கணம், ஒரு மேன்மை உயர்வு ஒரு மனுஷனை கத்தர் உண்டாக்குறதற்கு காரணம் என்ன? வேத போதிய வாசிங்களே, வேதம் இப்படி சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 4:13 நேராக திருப்புங்கள். எஸ்தர் 4:13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். மொர்தெக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ்தரை பார்த்து மொர்தெக்காய் ஒரு காரியம் சொல்றான், உன்னை கத்தர் மேன்மைப்படுத்தினதுக்கு, இந்த ராஜ மேன்மை கிடைத்ததற்கு ஒரு பெரிய ஒரு கமிஷன் இருக்கு, உனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, அதனால தான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறா. எதற்கு? நீ மௌனமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது சொல்றார், இந்த பட்ட காலத்தில், இப்படிப்பட்ட நெருக்கடி காலங்களில் உதவி செய்யறதுக்கு தான் உனக்கு இந்த மேன்மையை கத்த தந்திருக்கிறா. நீ நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு இந்த மேன்மை வந்ததுனால நான் தப்பிச்சிருவேன், நான் அழியாம ரொம்ப பாதுகாப்பான இடத்துல ராஜாவின் அரண்மனையில அங்க கொழுமண்டபத்துல இருக்கிறேன் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறாயோ? இல்ல, உனக்கும் சேர்த்துதான் சத்துரு லெட்டர்ல வாங்கி ஆணையை பிறப்பித்து சீல போட்டு கையெழுத்த வச்சிருக்கிறான். நீயும் ஒரு யூதன் என்பதை மறந்து போகாதே. உனக்கும் சேர்த்துதான் சத்துரு லெட்டர் வாங்கியிருக்கிறான். நீயும் அழிவாய், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். உனக்கு மேன்மை கொடுத்ததற்குரிய பிரதான நோக்கம் மௌனமாயிராதே. இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவுவதற்கு தான் உனக்கு இந்த மேன்மை. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துகிறார்? ஒரு விஷன் இருக்கும், ஒரு மிஷன் இருக்கும், எப்பயுமே ஒரு மேன்மை இல்லை. கர்த்தர் என்ன உயர்த்துறதுக்கு காரணம் கண்டிப்பா ஒரு மிஷன் இருக்கும். என்ன? உன்னை வச்சு ஒரு வேலை இருக்கும், அதனாலதான் மேன்மைப்படுத்துறார். அது பிஸ்னஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உங்க படிப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துறதா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஜபத்துல உங்களை மேன்மைப்படுத்தலாம், ஊழிய பாதையில உங்களை மேன்மைப்படுத்தலாம், நீங்கள் இருக்கிற வேலைகளில உங்கள் பிஸ்னஸ்ல கத்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி கனம் பண்ணி கொண்டிருப்பாரானால், நீங்க ஒரு காரியத்துல யுனிக்கா நீங்க விசேஷமான ஆளாய் அதுல இருப்பீர்களானால், அதுல மேன்மைப்படுத்துவதற்குரிய பிரதான நோக்கம் நீங்கள் மௌனமாகவும் இருக்கக்கூடாது. இப்படி காலத்துக்குள் நீங்கள் உதவி செய்ய என்ன காலம்? ஏன் மௌனமா இருக்க கூடாது? அழிவு, ஜனங்கள் அழிந்து போவார்கள். 2:3 வாசித்து பாருங்கள், மொர்தெக்காய் எஸ்தரை ராஜாத்தியா அழகு பார்த்ததற்கு பின்பாக ஜபத்திலேயே வளர்க்கப்பட்டவள். எஸ்தர் என்று சொன்னாலே நட்சத்திரம் என்று அர்த்தம். தானியேல் 12 வேதம் சொல்லுகிறது, நீதிக்கு உட்படுத்துகிறவர்களை பூமியில ஆண்டவர் சொல்லுகிற நட்சத்திரம் போல இருப்பார்களா? பூமியில அவர்களை நட்சத்திரம் போல பிரகாசிக்க பண்ணுவா? யாரெல்லாம் நீதிக்கு உட்படுத்துகிறார்களோ, எஸ்தரே நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், யாரெல்லாம் ஆத்துமாவை கத்தர் பக்கம் திருப்புகிறாளோ அவளெல்லாம் நட்சத்திரம். உன் அழைப்பே நட்சத்திர அழைப்பு, உன் அழைப்பே ஆத்துமா அறுவடை அழைப்பு, உன் அழைப்பே பரிசுத்தமா ஜனங்களை மாற்றுகிற அழைப்பு, உன் அழைப்பே சுவிசேஷ அழைப்பு. எஸ்தர், உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை மேன்மையை வைத்து முழு தேசத்தையும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்ததான் உன்னை நான் மேன்மைப்படுத்திருக்கிறேன். நீ மறந்து மேன்மையில பெருமை பாராட்டிட்டு இருக்கியா, அழிஞ்சிருவ. அநேகரை நீதிக்கு உட்படுத்தாமல் இப்ப வந்த பிசினஸ் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிற,
அநேகரை நீ நீதிக்குட்படுத்தாமல் இப்ப இருக்கிற உனக்கு வேலை கிடைச்சதை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாய். இப்ப இருக்கிற ஆண்டவர் அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளாமல் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற இப்ப இருக்கிற காரியத்தை பத்தி, படிப்பை பத்தி, அழகை பத்தி, வீட்டை குறித்து, வாகனத்தை குறித்து, டிரெஸ் பத்தி, செல்போனை பத்தி மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். இது அதற்கா காலம், இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமாயிழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிரு. பகட்டு வாழ்வோ பரமனின் நண்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கத்தர் வருவா, வெறுங்கையாய் உனக்கு கத்த தந்தார் அல்லவா, வாய பொத்தல்ல வாய தரக்க உண்மையா என்ன ஏசப்பா தாழ்விலிருந்து தூக்கி எடுத்திருப்பார் என்று ஒரு மனிதன் நினைப்பானா? அவனால் சும்மா இருக்க முடியாதுங்க, அவனால் அமர்ந்திருக்கவே முடியாது, அமைதியாக இருக்க முடியாது. போல போலன்னு இயேசை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் உள்ள ஆள், எழுத்தில் உள்ள ஆள், வந்தாள், போனாள், இயேசு நல்லவள், இயேசுவை ஏற்றுக்குவாங்க, விட்றாதீங்க. இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட மேன்மைப்படுத்துவார். ஏன் ஏன் இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியாக இருக்கும்? எப்படிப்பட்ட காலம்? கடைசி காலம், அழிவின் காலம், கொரோனாவின் காலம், ஒமிக்ரானின் காலம், ஜனங்கள் செத்து செத்து விழுக போகிற காலம், யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளை கேட்க போகிற காலம், மரண செய்திகளையும் ஓலங்களையும் உப்பாரிகளையும் கூக்குரலையும் கேட்கக்கூடிய கடைசி காலம், மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் எழும்புகிற காலம், ஐயோ கொள்ளை நோய்களும் பயங்கர யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிற காலம் அல்லவா? இந்த காலத்தில் நான் என் ஜனங்களுக்கு, தேசத்துக்கு, சபைக்கு, ஊழியத்துக்கு உதவியா இல்லைன்னா எதுக்கியா இந்த ராஜமேன்மை? அழிந்து விடுவாய், நீ அழிந்து போவது நிச்சயம். பிசாசு தெரியும், ஆத்மா அழகா அந்த வார்த்தை, வெறும் கையாய் நிற்பா. யோ பரலோகத்துல பக்கிஷம், பேங்க்ல எத்தனை லட்சம், லாக்கர்ல எத்தனை பவுன் நகை, உங்களை பரலோகம் கூட்டு போமா? என் வீட்டில் ரெண்டு காரு, நாலு காரு, அஞ்சு காரு, பத்து வீடு, பதினஞ்சு ஏக்கர், முப்பது ஏக்கர் பரலோகம் கொண்டு போகுமா? நோ, நெவர், சர்டன்லி நாட். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது உங்கள் சொத்தோ, உங்கள் நகையோ, உங்கள் பணமோ, உங்க பேங்க் அக்கௌண்டோ, உங்கள் மேன்மையோ அல்ல. நீங்கள் கையில கொண்டு போகிற ஆத்துமா தான் உங்களை பரலோகத்துக்கு பொக்கிஷமாய். ஆமென். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்க. செழிப்பு, என்னடா செழிப்பு? யாரா செழிப்பு? செழிப்பெல்லாம் ஏசப்பா சூப்பரா தருவாரியா? கொடுக்கறதுக்கு நோக்கமே நான் அமைதியா இருக்காம ஆத்துமாதாயம் பண்றதுக்கு.
எனக்கு கொடுத்த பணம் இயேசுவுக்கு, எனக்கு கொடுக்கிற மேன்மை இயேசுவுக்கு, எனக்கு கொடுக்கிற நன்மை இயேசுவுக்கு. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் மேன்மை. எஸ்தர் 10:3 வாசிங்களன் கடைசி பகுதியே. மேன்மை ஏன் கொடுக்கிறா? தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, தன் குலத்தாருக்கு எல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். ராஜாவுக்கு இரண்டாவதானவனுமாயிருந்தானே. எப்ப அவனை மேன்மைப்படுத்தி ஜனங்கள் மத்தியில் அவனை பெரியவனாக்கி அவனை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டாக கத்த செய்து மேன்மைப்படுத்தினதற்கு பிரதான நோக்கம் என்னப்பா? எனக்கு மேன்மை கிடைத்ததுக்கு நோக்கம் என்னன்னா, நான் ஜனங்களுக்கு நன்மையை நாடுறவனா இருக்கணும். என் குலத்துக்கு சொல்லுங்க, தன் குலத்துக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறது. என் குலம் என்ன குலம்? நாங்கள் இந்த ஜாதி, எங்கள் ஜாதிக்கு மட்டும் பேசுவோம் அப்படியா? என் குலம் ஆத்துமா தான், ஜனங்க தான், ரட்சிக்கப்படாத என் குலம். ஆமென்னு சொல்லுங்க. தேவ ஜனங்களுக்கு, ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா போய் நிற்கிற ஆளாக இருக்கணும், நன்மையை நாடணும். ஆமென்னு சொல்லுங்க. சபைக்கு நன்மையை தேடணும், ஊழியக்காரனுக்கு நன்மையை தேடணும். ஆமென். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளுக்கு நன்மையை தேடணும். சமாதானம் உண்டாக என்ன செய்யணுமா? பேசுகிறவனுமா இருந்தானா? ஆமென்னு சொல்லுங்க. எதுக்கு எனக்கு மேன்மை கொடுக்கிறார் தெரியுமா? இதுக்கு தான் அந்த மேன்மை. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துறார். அப்போ எஸ்தர், மொர்தெகாய், ஒரு மூணு காரியம் மட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2, இதில் சில வசனங்களை, சில வேத பகுதியில் 3 காரியங்களை சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிறீங்களா? பலப்படு, தீங்கனுபவி, விலகீரு. மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் என்ன, ராஜாவின் அரண்மனையில் ஒரு மேன்மைக்குரிய பாத்திரமா, கனத்துக்குரிய பாத்திரமா உயர்த்த வேண்டும் என்றால் பலப்படு, தீங்கனுபவி, விலகீரு. வேதத்தை நீங்க வாசித்தா, அந்த 2 தீமோத்தேயின் புஸ்தகம் அதனுடைய 2 அதிகாரத்துக்கு நேராக திருப்பினால் வேதம் இப்படி சொல்லுகிறது. 20:21 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும், சில கணத்துக்கும், சில கணவீனத்திற்குமானவைகள், சில கணத்திற்கும், சில கணவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு ரொம்ப உபயோகமானதும், எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமா இருப்பான், மேன்மைக்குரிய பாத்திரமா இருப்பான். சபையில், வீட்டில், தேசத்துல, பட்டணத்துல, உங்களுடைய ஊழிய பகுதியில, உங்க வியாபாரத்துல, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் கணத்துக்குரிய பாத்திரமாய் எப்போதும் ராஜாவின் கையில இருக்க வேண்டுமானால் பலப்படு, தீங்கு அனுபவி, விலகீர். இத மூன்றை செய்ய பரிசுத்த ஆவியான நோக்கி நமக்கு உதவி செய்வாராக. முதல்ல பலப்பட கத்த நமக்கு கிருபை தருவாராக. முதல் வசனம், என் குமாரனாகி நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபை பலப்படு. இங்கே பாருங்க, அங்கே எப்படி மொர்தெகாய் எஸ்தரோ, இங்கே பவுலும் தீமோத்தேயும் அப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்துச்சோ, நான் பெறாத பிள்ளை என் ஆவிக்குரிய பிள்ளை தீமோத்தேயும் பாரு, என் மகனே தீமோத்தேய். அங்கேயும் அவளை பெறலை ஆவிக்குரிய மகள் எஸ்தர். இங்கே ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் தன் ஆவிக்குரிய மகனை பார்த்து சொல்கிறார், எப்பா கணத்துக்குரிய பாத்திரமா ராஜாவின் கையில் நீ இருக்கணும்னா நீ ஒரு 3 காரியத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் அதை உனக்கு சொல்லித்தரேன்ட்டு சொல்கிறேன். அங்கே எஸ்தருக்கு மொர்தெகாய் சொன்னார்,
அவனுமா இருக்காதப்பா, இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவி செய்ப்பா, இதெல்லாம் நீ செய்யணும் தங்கம். ஆமே, கண்டிப்பா. மொர்தெக்காய் சொன்ன எல்லாவற்றையும் எஸ்தர் கேட்டா. எஸ்தர் சொன்னது எல்லாவற்றையும் மொர்தெக்காய் அப்படியே செய்தான். தேசம் அமைதலாயிருந்தது. பூரிம் என்கிற பண்டிகை கொண்டாடி யூதர்களை அழிக்கும்படி தேடின ஆமான் தூக்கு மரத்தில் அவனே தூக்கி போடப்பட்டு அவன் கண்களுக்கு முன்பாக, எல்லா கண்களுக்கு முன்பாக அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்போ மேன்மைப்படுத்தப்பட்டவன், மேன்மைப்பட விரும்புகிறவன், ஆண்டவர் கரத்தில் கணத்துக்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமா நீங்களும் நானும் எப்போது இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், மேன்மை, ஸ்பிரிச்சுவல் ஹானர், ஸ்பிரிச்சுவல் எக்ஸால்டேஷன், அதுதான் நான் விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஒரு உயர்வு, மேன்மை நான் ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கும் கர்த்தர் கரத்தில்? முதல்ல பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லார், நீ என்ன செய்யணும்ப்பா, கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகணும். எதில்? கிருபையில் நீ பலப்படணும். ரட்சிக்கப்பட்ட போது பெற்ற கிருபை அல்ல, ஏதோ இடையில வந்து ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற நாளில பெற்ற கிருபை அல்ல, நேத்து முந்தானத்து வாங்கின கிருபையும் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கிருபையில பலப்படு, டெய்லி நியூ கிரேஸ். அதனாலதான் காலை 5:30 நம்ம கிருபையில கழிகூற உங்களை அழைக்கிறேன். நேத்து கிருபையில வாங்கிட்டேன்ல பிரதர், இன்னைக்கு நான் கிருபையில பலப்பட்டே ஆக வேண்டும். சுய பலத்தை நம்பி ஓடுகிறது அல்ல, நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு இவரை தெரியும், நான் இவளை படிச்சிருக்கிறேன், நான் இந்த எக்ஸாமை எழுதிருவேன், நான் இந்த இடத்துல போய் இதை டேக்கிள் பண்ணிடுவேன், நான் போய் பிரசங்கம் பண்ணிடுவேன், நான் பாடிடுவேன், நான் ட்ராக்ஸ் கொடுத்துருவேன், ஊழியர் செஞ்சிருவேன், நான் போய் இந்த இடத்துல வேலை செஞ்சிருவேன். நோ, அப்படிப்பட்டவன் கணத்துக்குரிய பாத்திரமா மாற முடியாது. டெய்லி தினந்தோறும் சுய பலத்தை நாடாமல் தேவ கிருபையை நாடி அதுல பலப்படுகிறவன் தான் கர்த்தர் கரத்துல கணத்துக்குரிய பாத்திரமாய் மாற முடியும். பாருங்களேன், என்னை பத்தி, உங்களை பத்தின ஒரு ப்ளூ பிரிண்ட் முழுசும் ஏசப்பா உங்க கையில தந்திருக்காரா? யாருக்காவது இருக்கா? யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன் தரமாட்டா தெரியுமா? ஏன் தரமாட்டா தெரியுமா? என்னை பத்தின ப்ளூ பிரிண்ட் எனக்கு தந்திருக்காரு, எனக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ தேசத்தில் மேன்மையாக இருப்பார், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இது சொல்லியிருப்பார். ஆனால் ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டு, ப்ளூ பிரிண்ட்டுன்னா என்ன? எந்த இடத்துல எது நடக்க போகுது, எந்த இடத்துல என்ன இருக்க போகுது, அதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. ஆமாம், இந்த இடத்துல இவர் வருவார், இங்கே ஒரு 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 இந்த இடத்துக்கு ப்ளூ பிரிண்ட்டுன்னா 120x50 இடையில இந்த 10 அடி இடம், இங்கிட்டு ஒரு 18 அடி இடம், பின்னாடி இவ்வளவு இடம், பின்னாடி இந்த இடம், பாத்ரூம் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது, இதுதான் ப்ளூ பிரிண்ட். அப்படியே காட்டுறது. நம்மளுக்கு ஏன் சில நேரம் நம்முடைய பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், பிள்ளையை குறித்து, குடும்பத்தை குறித்து அப்படியே ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டார் தெரியுமா? ஏன்னா கொடுத்தா நம்ம அவரை டிபெண்ட் பண்ணவே மாட்டோம். கொடுக்காமல் இருந்தால் தான், எப்போ இன்றைக்கி கிருபை தந்துருங்க, நாளைக்கு கிருபை தந்துருங்க, அங்கே போகிற எனக்கு கிருபை தந்துருங்க, இங்கே போகிற எனக்கு பிரசங்கம் பண்ணுன்னு கிருபை தந்துருங்க, எனக்கு எல்லா பிரசங்கத்தையும் கத்தர் இப்போயே காமிச்சிட்டார்னா நான் செத்தங்கடாமல் ஜெபிக்கவும் மாட்டேன், பைபிள் வாசிக்கவும் மாட்டேன், ஒன்றும் புலம்பி உருள மாட்டேன், காலையில 4 மணிலிருந்து உருண்டு உருண்டு செவிக்க மாட்டேன், ஆண்டவரே இது என்னது, இது என்னன்னு போட்டு கேட்க மாட்டேன், அந்த கண்கார்டன்ஸ் எடுக்க, இந்த ரெஃபரன்ஸ் எடுக்க, இந்த டிரான்ஸ்லேஷனை பார்க்க மாட்டேன், ஆண்டவரே என்ன மெசேஜ், பல மெசேஜ் கேட்டுட்டு உட்காந்து அதை எனக்கு உள்வாங்கி நான் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை வச்சு கர்த்தர் மெடிடேட் பண்ணுகிற அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. ஆண்டவர் எல்லா பிரசங்கத்தையும் எல்லா வேத வசனத்தையும் எனக்கு தெளிவு காட்டுவாரானால் என்னை நானே உயர்த்தி கொள்வேனே தவிர கர்த்தர் அதில் மேன்மைப்பட முடியாது. ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு ப்ளூ பிரிண்ட தர மாட்டார். ப்ளூ பிரிண்ட தருவாரானால் நாம் கர்த்தரை திடப்படுத்த மாட்டோம், கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம், அவர் கிருபையை சார்ந்திருக்க மாட்டோம், உங்களையே தான் சார்ந்திருப்பீர்கள். அதனாலதான் தீமோத்தேயை பார்த்து சொல்றார், நீ ராஜாவின் கையில கணத்துக்குரிய பாத்திரமா மாறணும்னா கிருபையில டெய்லி சொல்லுங்க பக்கத்துல, டெய்லி டெய்லி கிருபையில டெய்லி பலப்படணும். ஆமே. யோவான் 1 அதிகாரம்
பதினாறு பதினேழு வசனம், ஓ மோசே மூலியமாய் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மேலே மூலியமாய் கிருபையும் சத்தியமும் உண்டானது, அவருடைய பரிபூர்ணத்தினால நாம் எல்லாரும் கிருபையின் மேலே கிருபை பெற்றிருக்கிறோம். அவரால் தான்ப்பா கிருபை, எசப்பா தான் கிருபை, என்ன கிருபையில் பிறந்தார், கிருபையில் வளர்ந்தார், கிருபையின் ஆசனத்தில் உட்கார்ந்தார், கிருபையை பேசினார், கிருபையிலே பிரவேசித்தார், கிருபையோடு திரும்பி வருவார், கிருபையை தந்துட்டு போனார், கிருபையில் பலப்பட சொன்னார், கிருபையாக நம்ம கொண்டு போக போகிறார், நான் நிற்கிறது கிருபை, நிர்மூலமாகாத கிருபை, ஊழியம் செய்கிறது கிருபை, பேசுறது கிருபை, வாழ்றது கிருபை, தூங்கி எழும்பி காலையில் புதுநாளை காண்றது கிருபை, இன்னைக்கு இந்த கிருபையினால தானப்பா. ஆமென். கிருபையில் பலப்படுவீங்களா? ரெண்டாவது சொல்றாரு, தீங்கு அனுபவி. மூணாவசனம் பாருங்க, மூணாவசனம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர்ச்சேவகனாய், கணத்துக்குரிய பாத்திரமா மாறுகிறவன் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிப்பான். உண்மை உள்ளவனாய் தன் படைத்தலைவனுக்கு இருப்பான் போர்ச்சேவகன். இரண்டாவது, கடினமான காரியங்களை சகித்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நடையில் முன்னேறி செல்ல வேண்டும், தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக தீர்மானம் பண்ண வேண்டும், போராட்டம் வரும்போது பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும், நல்ல போர்ச்சேவகனா யுத்தம் பண்ண வேண்டும். இதுதான் உண்மையான நல்ல போர்ச்சேவகன். இந்த போர்ச்சேவகன் சொல்றார், தீங்கு அனுபவிக்க சொல்றார், பாடு உபத்திரம் வாசிங்களே, ஒன்பது பத்து பதினொன்னு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு, பாருங்க, பாதகன் போல நான் கட்டப்பட்டு துன்பத்தை கட்டப்பட்டிருக்கிறேன், சுவிசேஷத்தின் நிமித்தம் இந்த பாதகன் போல நான் கட்டப்பட்டிருக்கிறேன், துன்பத்தையும் அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டு, நான் பாடுபடுறேன், ஆனா வசனம் ஒரு நாளும் கட்டப்படாது, வசனத்தை ஒரு நாளும் ஒருத்தர் நிறுத்த முடியாது. பாடுகள், உபத்திரவம், போராட்டம் எல்லா மனுஷனுக்கும் வரும், ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒரு நாளும் தடை பண்ண முடியாது. யோசேப்ப நீ எவ்வளவு குழிக்குள்ளையும் தூக்கி போடலாம், யோசேப்ப உன்னை நீ சிறைச்சாலையில போடலாம், யோசேப்ப பொய்க்குட்ட சாட்டு பண்ணலாம், பாதகனை போல கட்டப்படலாம், துன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனா வசனம் ஒரு நாளும் கட்டப்பட்டிருப்பதில்லை. பத்தாம் வசனம், ஆகையால் ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இதுலயும் நான் சகிக்கிறேன். பதினொன்று, இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். பனிரெண்டு, அவரோட கூட பாடுகளை சகித்தோம், அவரோட கூட ஆளுகளை செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். தீங்கு அனுபவிக்கணும், நல்ல போர் சேவகனா பாடுபடணும். ஆமே. கணத்துக்குரிய பாத்திரமா கத்தர் கரத்துல போனாலே கொஞ்சம் பாடு, உபத்திரம், போராட்டம் இதெல்லாம் வரும், ஆனா சொல்றேன், அதெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக பாடுபடணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, சிலரு அவனவன் தன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. வாலண்டியரா செய்வினை செயப்பாட்டு வினையை செய்து கொள்ளக்கூடாது, உங்களுக்கு நீங்களே சொந்த காசுல சூனி வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னா என்ன? பரிசுத்தத்துக்காக பாடுபட ரெடி, இயேசுவுக்காக ஜபம் பண்ணுறதில் பாடு வருது, பரவாயில்ல ஜெரடி ஜபிக்கிறான். தானியல் சிங்கக்கவியில் தான் போடுவேன், போடு, பாடுபட்டாலும் பரவாயில்ல, பொற்சலை வணங்க முடியாது, போடு அக்கனி சொல்லல, பாடுபட்டாலும் பரவாயில்ல, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, நோ ப்ராப்ளம் சொல்லுவேன், அடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்து விண்ணமத்தம் வருகிற பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், சபைக்கு வர்றதுனால, பைபிளை தூக்குறதுனால, சுவிசேஷம் சொல்லுகிறதுனால, இயேசுவுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதுனால, சில பேர் உங்களை கேலி பண்ணலாம், சில பேர் உங்களை கிண்டல் பண்ணலாம், சில பேர் உங்களை நையாண்டியாக பேசலாம், இன்னொனக்கு என்ன பைபிள் தூக்கிட்டு உங்களை ஏளனமாக பேசலாம், அதன் நிமித்தம் வருகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகளை நீங்கள் சகித்து தீங்கு அனுபவிப்பீர்களானால் அவருடைய கையில் மேன்மையான விளையேற பெற்ற கணத்துக்குரிய பாத்திரமாய் உங்களை மாற்றுவா. நான் பாடுபடி பாடுபட ரெடி. என்ன ராஜமேன்மை கத்தர் கொடுத்திருக்கிறார். மர்தேக்கா சொல்றார், அமைதியா இருக்காத, மௌனமா இருக்காத, உதவி செய்யணும். ஓகே, நான் செய்கிறேன், என் தாதிமார்களோடு நான் சேர்ந்து அள்ளும் பகலும் உபவாசிக்கிறேன், புசியாமல் குடியாமல் மூன்று நாள் உபவாசிக்கிறேன், ராஜா சமூகத்தில் வித்தவுட் பெர்மிஷன் உள்ள போகக்கூடாது, ஆனாலும் நான் போகிறேன், செத்தாலும் சாவறேன், என்ன பாடு வந்தாலும் பரவாயில்ல,
இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை பாடுபடுறதுக்கு தீங்கு அனுபவிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணோம்? ஆமென் ஆமென் ஆமென். தீங்கு அனுபவிங்க. மூணாவது சொல்றேன், விலகியிரு. சொல்லுங்க, விலகியிரு. நாலாம் வசனம் வாசிங்க பிரதர். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். அவன் விலகியே இருப்பான். கனத்துக்குரியமா பாத்திரமாய் இருக்கிறவன், அப்பா கையில கனமான மேன்மையான பாத்திரமாய் மாற ஆசைப்படுகிறவன், விரும்புகிறவன் எப்பொழுதும் தேவையில்லாத அன்வான்ட் அபிஷியல் காரியத்துல போய் உள்ள நுழைய மாட்டான். தண்டில சேவகம் எழுதி கொடுத்தவன் தனக்கு அடுத்த சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும் அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். தேவையில்லாத காரியத்தில் மண்டே உள்ள மாட்டான். தனக்கடாத வளரில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் தேவையில்லாத காரியத்தில் போய் உள்ள நுழைய மாட்டான். நான் உங்களுக்கு பணம் வாங்கி தரேன் பிரதர், லோன் வாங்கி தரேன், கேரண்டி கையெழுத்து போட மாட்டான். தேவையில்லாம கேரண்டி கையெழுத்து, வாரண்டி கையெழுத்து, செக்கு அலுவலர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அவ எதுலாம் விலகி இருக்கணும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். 16 வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. இவருங்க சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்களால் அதிக அவபக்தி உள்ளவர் ஆவார்கள். சீர்கேடான வீண் பேச்சுகள், அன்வான்ட் நெசசரி அன்நெசசரி டாக்கிங், தேவையெல்லாம் உட்காந்து ஊர் கதை, உலக கதை, அவன் கதை, இவன் கதை, ஏற்ற வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, அந்த ஊழியக்காரன் கதை, இந்த விசுவாசி கதை, சபையில் உள்ள கதை, சபை ஊழியக்காரனுடைய கதை. அதே உங்களுக்கு தெரியுமா? தெரியவே வேண்டாம். உனக்கு யாரும் பேசினாலும் என்கரேஜ் பண்ணாதீங்க, விலகியிருங்கள். ஆமென். 19, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும். இவருங்க கர்த்தருடையவர்கள் யார் என்பதை நமக்கு தெரியணும், அவருக்கும் தெரியும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகி வைக்கணும் என்பதும் அவருக்கு முத்திரையாய் அநியாயத்தை விட்டு விலகணும். அன்நெசசரி அன்வான்ட் டாக்கிங்கை விட்டு நீ விலகு, அநியாயத்தை விட்டு விலகு. 22, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அன்றியும் பாலி போதும், பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, ஆனா பாலியத்தின் இச்சைக்கு விலகி ஓடிரு. கனத்துக்குரிய பாத்திரமா நான் ஜெயிச்சிருவேன் பிரதர். யார் என்கிட்ட தவறா பேச வந்தாலும் நான் உங்களை டேக்கிள் பண்ணி பிரதர் ஜெயிக்கவே முடியாது பிரதர். நீங்க தோத்துருவீங்க பிரதர், சிஸ்டர் நீங்க தோத்துருவீங்க சிஸ்டர். ஆண்டவர் சொல்ற விலகி ஓடிரு, பேச்சு விட்டு விலகி ஓடிரு. பிசாசை தான் எதிர்க்க சொன்னாரு. பாலியத்தின் இச்சைக்கு யோசேப்பு விலகி ஓட தான் செஞ்சான். வஸ்திரத்தையும் விட்டுட்டு அற நிர்வாணம் ஆனாலும் பரவாயில்லடா போட்டுண்டா, நான் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். விலகி ஓடினோம், ஓடிடணும். அதெல்லாம் நீங்க எதிர்க்கவே முடியாது. டிவிலையோ செல்போன்லயோ சில காரியத்தை பார்க்கும் போது தோத்துருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் விலகி ஓடு. 23, புத்தியினமும் புத்தியினமும் அயுத்தமுமான அயுத்தமான தர்க்கங்கள். அப்படின்னா என்ன அயுத்தமான தர்க்கங்கள்னா? என்ன தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், அறிவில்லாத தனமான வாக்குவாதங்கள், அறிவில்லா அயுத்தமான தர்க்கங்கள்னா என்ன தெரியுமா? அறிவே இல்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் தெரியுமா? காரணமே இல்லாம கூறே இருக்காது, சண்டை போட்டு இருக்கும். பிறப்பிக்கிற தண்டங்களை பிறப்பிக்கிறவன் அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. இவருங்களேன் இன்னொரு வசனம் மட்டும் பாருங்களேன், 17 வாசிங்களேன். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். பாருங்க, எது சீர்கேடான பேச்சு இருக்குல்ல, கல்ல போதகம், இது வந்து அரிப்பிளவை போல படருமா? அரிப்பிளவுன்னு என்ன தெரியுமா? கேன்சர். என்னது கேன்சர்? இப்படி பரவி பரவி ஒரு சின்ன இடத்துலேருந்து முழு சரீரத்தை அரிச்சிருது பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பிளவை போல படரும்.
கேன்சர் மாதிரி அன்வான்ட் டாக்கிங், தேவையில்லாத அன்னெசரி வார்த்தைகள், கள்ள போதகங்கள், கிரேஸ் டீச்சிங்கு, கை ஹைபர் கிரேஸ் டீச்சிங்கு, ஆசீர்வாத உபதேசம், அந்த உபதேசம், இந்த உபதேசம்ட்டு உலகத்தில் கள்ள உபதேசம் பாருங்கள், ப்ராக்கெட்லேயே அழகாக ஆண்டு போட்டிருக்காரு. வீண் பேச்சுகளுக்கு, கள்ள போதகர்களுக்கு, கள்ள போதகர்கள் தான் அன்வான்டாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான், கதை பேசுவான், அதை பேசுவான், ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுவான். அதை விட மேன்மை வேற இருக்கு. விலகிரு, விலகிரு, அது கேன்சர் போல பிடிச்சிரும். இந்த இரவு பரிசுத்த ஆவியான உங்களை பார்த்து பேசுகிறா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறா. கணத்துக்குரிய பாத்திரமா, அவர் கரத்தில் மேன்மைக்குரிய பாத்திரமா. எல்லா எழுமீனுங்க, ஹல்லேலூயா. நான் மௌனமாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? மௌனமாக இருக்க மாட்டேன். சுவிசேஷம் சொல்லணும், மௌனமாக இருக்கிற காலம் அல்ல இது, சிந்திக்கிற காலம், இது செயல்படுகிற நேரம். மௌனமாக மட்டும் இருக்காதீங்கப்பா. ஏசப்பா பற்றி சொல்லுங்க, காலம் ரொம்ப ரொம்ப சமயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவுறதுக்கு தான் ஏசப்பா உங்களையும் என்னையும் தெரிந்து மேன்மைப்படுத்துகிறார், கணம் பண்ணுறா. அமைதியாக இருக்காதீங்கப்பா. சுவிசேஷம் சொல்லுங்க, வருகிற வாரத்தில் கூட்டத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, சில பேருக்கு ஜெபிச்சு அவங்கள ஜெபிச்சு கூப்பிடுங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஜெபம் பண்ணி கூப்பிடுங்க, பிஸ்னஸ் மேனு, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணி கூப்பிடுங்க, ஆயத்தப்படுங்க. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்க நீ மௌனமாயிருக்க. சத்தமா, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தார் அறுவடை சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிரு. நான் வரமாட்டேன்பா, பகட்டு வாழ்வோ, பரமணி நண்போ, எது உன்னை பிரிக்கிறது? கணக்கு கேட்கும் கத்தர் வருவா. வெறுங்கையா அனுப்பீங்களா பிரதர், சிஸ்டர் வெறுங்கையா அனுப்பீங்களா? என் வீட்டில் இவ்வளவு பணம் இருந்தது, நகை இருந்தது, கார் இருந்ததுன்னு காட்டுவீங்களா? இல்லை, நான் இவ்வளவு ஆத்துமா கொண்டு வந்திருக்கேன்பா, பாருங்க,
இவ்வளவு பேர் உமக்காக சம்பாதிச்சிருக்கிறேன் பாருங்க. அவர் கையில கனத்துக்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமா நீங்க மாற விரும்பினா தீங்க அனுபவிப்பீங்க, பலப்படுவீங்க, விலகி ஓடுவீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்க, மௌனமா உங்களால இருக்க முடியாது. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஒரே, இனி நான் மௌனமா இருக்கிற காலெல்லாம் போதும், இனி வாய தரப்ப ஆண்டவரே ஜனங்களுக்கு உதவி செய்வேன், குலத்துக்கு நன்மையை தேடுவேன், சமாதானத்துக்காக காரியம் பேசுவேன் அப்படி சொல்றவங்க வலதுகரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்கப்பா. யார் யாரு நான் அமைதியா இருக்க மாட்டோம்ப்பா, உமக்கா நல்ல கை தூக்கி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க சொல்லுங்க, நல்ல கை உயர்த்தி ஏசப்பா நான் இனி அமைதியா இருக்க மாட்டேன், இனி உதவியா இருப்பேன்ப்பா, சபைக்கு ஊழியத்துக்கு தேசத்துக்கு ராஜ்யத்துக்கு உதவியா இருப்பேன்ப்பா, எனக்கு கொடுத்திருக்கிற ராஜ்ய மேன்மை அதுக்கு தான், உங்களை மேன்மைப்படுத்துறது அதுக்கு தான் பிரதர் சிஸ்டர். எங்க பிள்ளைகள் ஆசையா கை உரக்காரம் உயர்த்தி இருக்கிற எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, அதுதான்ப்பா உண்மையான மேன்மை, அதுதான் உண்மையான கணக்கில் சேர்க்கப்படும் பொக்கிஷம். வெறுங்கையா மட்டும் நின்றாதீங்க, கரபயத்தின பிள்ளைகளை பலப்படுத்தும், தீங்கு அனுபவிக்க இன்னும் உற்சாகப்படுத்தும், ஆண்டவரை விலகி ஓட விலகி இருக்க கத்தாவே பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், கையில கனத்துக்குரிய மேன்மைக்குரிய பாத்திரமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் நல்லருமை பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்னின் ஐக்கியம், சிநேகம், சமாதான மாறுதல், ஆசீர்வா விசேஷித்த மேன்மை இன்றும் என்றும் சதா காலம் வருகை பரியந்தோம் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஹலேலூயா, ஹலேலூயா. God bless. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.